அனைத்து சாப்பாட்டு பிரியர்களும் அனைத்து சாப்பிட்றவங்களும் வணக்கம். இன்னைக்கு வந்து கடகநாத் சிக்கன், கருப்பு கோழி, கருங்கோழி இறைச்சி முட்டை. வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டு வந்தால் கருங்கோழி, கரியும் கருப்பாக தான் இருக்கும், கோழியும் கருப்பாக தான் இருக்கும், காலும் கருப்பாக தான் இருக்கும், எல்லாமே கருப்பாக இருக்கும். கால் போட்டுக்கிறாங்க, கால் கூட கருப்பாக இருக்கும். இதனுடைய மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இந்த மருத்துவ குணத்தை கடைசியாக சொல்கிறேன் நான். இதில் வந்து எவ்வளோ எத்தனை கோழி வாங்கினேன்? இது ரெண்டு முழு கோழி வாங்கினேன், உயிரிடம் 3 கிலோ வந்துச்சு. 3 கிலோ வந்துச்சு, வெட்டினதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடுச்சு. இது எங்கே எனக்கு பத்த போகுது? இல்லை, அதான் 2 கோழி தான் இருந்தது. ஓ, கிடைக்கல டிமாண்டு. ஆமாம், கடக்கநாத் நிறைய இடத்துல கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம ஏரியாவில் இல்லை. எங்கள் ஏரியாவில் இல்லை? நம்ம ஏரியாவில் இல்லை. பண்ணை நிறைய இடத்துல அதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பண்ணை எழுதுறது எப்படி கடக்கநாத் ஆகும்? வளர்த்துறாங்க. ஓடி ஆடி விளையாடுற கோழி மட்டும் தான் கறி ருசியாக இருக்கும், நல்லா இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து கடக்கநாத் சிக்கன் எக்கு சேலஞ்ச் பண்ண போகிறேன். முட்டை 6 வச்சுருக்குது. இது எவ்வளோ நேரம் சாப்பிட்றாங்கிறது தான் போட்டி, தனி மனித போட்டி தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு மருத்துவ குணமிக்க கடகநாத் கருங்கோழி செய்ய போகிறோம். சிக்கன் கடலை எண்ணெய், தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு போ, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கருங்கோழி கறி, உப்பு, பரோல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். பத்து மணி தூரங்களா? கோழி ருசியும் நல்லா வந்துருக்குது, சாப்பிட்டு பார்த்தேன். ருசி இருக்கியா? ருசி எப்படி இருக்கு? ருசி சூப்பராக இருக்குது. அதாவது சாதாரண கோழி விட இந்த கோழிக்கு இருக்குது நல்ல ருசியாக இருக்குது. பீஸ் எல்லாம் பெருசு பெருசாக தான் போட்டுருக்கு. நல்லா பெருசாக போட்டுருக்கு, நல்லா வெந்திருக்குது. எலும்பு நல்லா நொறுங்குது. விடுகதை சொல்லவே இல்லை, விடுகதை சொல்லாமே. ஆ, சொல்லலாம்.
கடுப்பாக இருந்த வாசம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான வாசம் இருக்குது. ஆமாம், கோழி வாசமும் இல்லை, வேறு மாதிரி வாசம் இருக்குது. கோழி வாசத்துலேயே வித்தியாசமான வாசம் இருக்குது. கரு 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 உள்ளே கருப்பாக இருக்குது. நல்லா வெட்டிருக்கிறாரு. தேன் வேண்டாம், தயிர் வேண்டாம், காரணம் பார்த்தா ஒரு கமெண்ட்ல தேனும் தயிரும் எல்லாம் உங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னு. தேனும் தயிருமே தனியாக சாப்பிட்றாங்க. இதுக்காக தேன் 2 லிட்டர் சேலஞ்ச் பண்ணுவோம். கரியா வந்துருக்கு இல்லை, நல்லா அருமையாக வந்துருக்கு. சதையும் நல்லா நிறையா இருக்குது இதில். பசிக்காக இல்லை, ருசிக்காக. தொடர்ந்து தொடர்ந்து ஓட்டும் போ. வாடா 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 வாடா. எலும்பு தான் உனக்கு, உனக்கு கருதா இல்லை. மை பூசன் மாதிரி இருக்குது. கடக்குநாத் பிளாக் சிக்கனா பீஸு பெருசு பெருசாக போட்டனால கறி கம்மியாக தெரியுது, ஆனால் அதிகமாக தான் இருக்கு. நல்ல காரம் போட்டேன். கறியில் நிறைய தான் இருந்தது. கறி கும்பலாக குமிச்சு வச்சிட்டீங்கன்னு தெரியல. இந்த எலும்பா இது கூட மையா இருக்குது, கருப்பதா இருக்கலாம். பட்டை அப்படி போட்டிக்கலாம், பட்டை ஒன்று ரெண்டு போட்டிருப்பாங்க. தலையாது கறி கறி இல்லை. இப்போ ஒரு விடுதலை சொல்றேன். அதாவது ரெண்டு அப்பா ரெண்டு பையன், ரெண்டு பேரும் மீன் பிடிக்க போறாங்க. ஆளுக்கு ஒரு ஒரு மீன் பிடிக்கிறாங்க, ஆனா கடைசியா எண்ணி பார்த்தா 3 மீன் தான் இருக்குது. அது ஏன்? இன்னொருத்தர் சொல்ற மாதிரிங்க, அதாவது ரெண்டு அப்பா ரெண்டு பையன் மீன் பிடிக்க போறாங்க. மீன்பிடி திருவிழா போய் மீன் பிடிக்கிறாங்க ஏரியில. ஆளுக்கு ஒரு ஒரு மீன், 3 மீன் தான் இருக்குது. ஏன் சொல்லுங்க?
கோழி கால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, விருந்து கோல் கடிப்பது இல்லையா. இந்த கடகநாத் பிளாக் சிக்கன் கருப்பு கோழி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 22.5 நிமிஷம் ஆச்சு. நல்ல டேஸ்ட்டு, நல்ல கார், நல்ல சூப்பராக இருந்தது. ஆனால் 10 கிடச்சி கொஞ்சமாக நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுலாம் கொஞ்சம் போட்டாங்க. அதாவது இந்த கடகநாத் கருப்பு கோழிக்கு வந்து என்ன, அதாவது மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு. அதாவது தீராத தலைவலி உள்ளவங்களுக்கு தலைவலி நீங்கிறோம். அதாவது வெட்ட சூடு, மாதவிடாய் கோளாறு, கருப்பப்பை கோளாறுலாம் வந்து இந்த கருப்பு கோழி வந்து நீக்கிடும். அதனால பெண்களுக்கும் நல்லது இந்த கோழி, ஆண்களுக்கும் நல்லது. சளி ஆஸ்துமா உள்ளவங்க வந்து இதை சூப் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் நல்லா போயிடும். மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு சூப்பு போட்டு அந்த கால் ரெக்கெல்லாம் வெட்டி போட்டு சூப் போட்டு குடிச்சிங்கன்னா ஆஸ்துமா சளி நீங்கிடும். இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இது வந்து தேடி பிடிச்சி கரெக்டாக வாங்கும்போது அறுக்கும்போது கறியும் கருப்பாக இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. அது கிடைக்கும் உங்களுக்கு, வாங்கி தான் செஞ்சோம், நல்லா அருமையாக இருக்குது. அதனால் நீங்களும் வந்து இது மாதிரி செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களும் கொடுங்க. அந்த சளி நிறைய தொந்தரவு உள்ளவங்கள்லாம் குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுங்க. ஒரு சின்ன காலில் அப்படி போட்டு சூப்பில் எடுத்து சாப்பிட்டு சொல்லுங்கள். குழந்தைங்களும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. ஆ சரி ஓகே. இப்போ வந்து நான் வழக்கமாக எப்பயும் குடிக்கிறேன் ஜீரணம் சீல பொட்டியா இல்லை பாட்டில் இப்போ தான் பேக் பண்ணி வச்சுருந்த பேக் பண்ணதை எடுத்துட்டு வண்டியா. இதை எடுத்து அப்படி ஒரு குலுக்க குலுக்கி திறந்துட்டு அப்படியே ஒரு வாய் நமக்கு மட்டும் சுடு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த உணவு ஃபுட் சப்ளிமெண்ட் டைஜஸ்டிவ் சீக்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். www.saapattu-raman.in இல்லை அப்படின்னா 6380801602 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த உணவு வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், இருதயத்தில் அடைப்பிறந்தால் கூட நீக்கிறது. நிறைய பேர் கொடுத்து பாருங்க. இப்போ அதனால் வந்து ஜீரணத்துக்கு மட்டும் நினைக்காதீங்க, இந்த மாதிரி உடம்புல ரத்த குழாய் அடைப்பெல்லாம் நல்லா நீக்கிறது. அங்கங்கே இப்படி கட்டி இருக்கிறவங்க ஒரு 6 தொடர்ந்து குடிச்சாங்க கட்டிலாம் கரைஞ்சிருது. இதில் நிறையா கொடுத்து அனுபவபூர்வமாக நாங்கள் கண்டுபிடிச்ச உண்மை இது. இது மருந்தல்ல, உணவு. இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் தேனு மாப்பிரி சரி நினைக்கிறது தான் கடந்தது. இது வந்து உணவு தான், இது மருந்தல்ல. அதாவது நீங்கள் வந்து நான் ஒருத்தரும் குடிச்சிக்கிறதுனால நீங்கள் உங்களை வாங்க சொல்லி ஒன்று நான் வற்புறுத்தில் நீங்களே தயார் பண்ணுங்க. உங்கள் ஒரு இதுன்னு சொல்கிறது நீங்களே தயார் பண்ணி கொடுங்க. உங்களால் தயார் பண்ண முடியல, ருசி வரல, டேஸ்ட் வரல, கஷ்டமாக இருக்குது, நேரம் கிடைக்கல அப்படிங்கிறது மட்டும் நம்மகிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. நல்லா தரமானதாக கொடுக்குறோம். ஆனால் வந்து ஒரு ஒருத்தர் சாப்பிட்டீங்கனாக்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இருதய சம்மந்தமான பிரச்சனையோ கொலஸ்ட்ரால் சம்மந்தமான பிரச்சனையோ வராது, ஜீரண சம்மந்தமான பிரச்சனையோ வராது. உடம்புல எங்கே இருந்தாலும் ரத்த குழாய் அடைப்பு எல்லாமே எடுத்துருது, கட்டியும் கரைச்சிருது. பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறவங்களாம் வந்து 6 தொடர்ந்து இது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு 4 சுத்தமாக பாதியாக கரைஞ்சிடும், 6 சுத்தமாக கரைஞ்சிடும். அதனால் இது வந்து இந்த உணவு வந்து சைடபிட் இல்லாத இயற்கையான உணவு தான். நீங்கள் தயார் பண்ணுங்கள், நான் சொல்கிறத அதை நீங்களே தயார் பண்ணுங்கள். தயாரிக்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோவை போட்டுக்கிறேன் எப்படி தயாரிக்கிறதுன்னு, அதை பார்த்து தயாரிச்சிங்க, தயாரித்து நீங்கள் குடிங்க. நேரம் கிடைக்காது எனக்கு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சரி நான் வாங்கிக்கணும் சொல்கிறேன் மட்டும் எங்கிட்ட ஆர்டர் போடுங்க, நாங்கள் தரோம். அதாவது இது வந்து நான் வந்து 10-15 இது குடிச்சிருக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து உடம்பும் ஒரே அளவு இருக்குது, ஏறதும் இல்லை இறங்குறதும் இல்லை, சரியாக வச்சுக்கிறேன். வியாதிங்கிறது எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம், சாப்பாடும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். அதனால் இதையும் நீங்களும் எடுத்துங்க, நீங்களே செஞ்சு எடுத்துக்கோங்க. முடியலனாக்கா நம்மகிட்ட வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த வீடியோவில் நடுவில் வந்து ஒரு விடுகதை சொல்லிடுறேன், அது வந்து நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.
இதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்க, பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டு ராமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.